हरे राम 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 हरे हरे कृष्णा डिवोटी எல்லாம் ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் எல்லாம் சோ இன்னைக்கு இந்த நம்ம அந்த லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புனேன் சோ அதோட தலைப்பு உங்களுக்கு தெரியும் சோ இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு முக்கியமான தலைப்பு நம்ம பார்க்க போறோம் ஸ்ரீமன் பாகவத புராணத்துல இருந்து ஒரு அருமையான லீலை பார்க்க போறோம் சோ நம்ம இந்த ஆரம்பிக்காது முன்ன தயவு செஞ்சு நம்ம இதெல்லாம் இந்த முக்கியமான ஸ்லோகத்தை நம்ம எல்லாம் வாசிக்க போறோம் சோ நீங்களும் சேர்ந்து கூட வாசிக்கலாம் ஓகே இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இருந்து 1வது அத்தியாயம் 2வது பதம் 1வது கேந்தோ 2வது அத்தியாயம் 3வது பதம் சோ நம்ம ஸ்ரீமத் பாகவதம் வந்து வாசிக்காது முன்ன நம்ம எல்லாம் இந்த ஸ்லோகத்தை படிப்போம் சோ அதே மாதிரி இன்னைக்கும் வந்து இந்த ஸ்லோகத்தை நம்ம படிக்க போறோம் नारायण नमकृष्य नरं चैव नरोत्तमं देवी सरस्वती व्यासं ततो जयं उदीरयेत् ट्रांसलेशन बिफोर रिसाइडिंग द श्रीमद् भागवतम विच इज द वेरी मीन्स ऑफ कॉन्क्वेस्ट वन शुड ऑफर रेस्पेक्टफुल ओबेसेंसेस अंतो द पर्सनालिटी ऑफ गॉड हे नारायण अंतो नारा नारायण ऋषि द सुपरमोस्ट ह्यूमन बीइंग Unto Mother Saraswati, the goddess of learning, and unto Srila Vyasadeva, the author, Srimad Bhagavatam. So, number Srimad Bhagavatam, number the Parshikara Mannande, number Mada, number Namaskarata, Maniwan Namaskarata, number the Bhagavan Narayan Kitta Namarpanikram. Adithi, the Nara Narayan Rishi Kitta, number the Namaskaram Seram, Adam Mudji, number Saraswati Devi. And then finally namandesh namya certificate namandesh namaskaram cheyam so idam indoda slokadoda artham nasta priyesu abhadresu nityam bhagavata seviya bhagavata uttama sloke bhakti bhavati naiski by regular attendance in classes on the bhagavatam and by rendering of service to the pure devotees All that is troublesome to the heart is almost completely destroyed, and loving service unto the personality of Godhead, who is praised with transcendental songs, is established as an irrevocable fact. Srimad Bhagavatam, 1வது கேந்தோ 2வது பதம் 18வது ஸ்லோகம் சோ இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு தனிக்கும் நம்ம வந்து இந்த ஸ்ரீமத் பாகவத கிளாஸ் நம்ம கேட்கணும் வாசிக்கணும் கேட்கணும் சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம தனிக்கும் நம்ம வந்து ஸ்ரீய பக்தருக்கு நம்ம வந்து பக்தி செய்யணும் சோ அது செய்யும் போது பாகவதம் கேட்கும் போது பக்தர்களுக்கு நம்ம தொண்டு செய்யும் போது நம்மளோட வாழ்க்கையோட கஷ்டங்கள் எல்லாம் இந்த மனசுல இருக்கிற அனாத கஷ்டங்கள் எல்லாம் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இப்ப நம்ம மனசுல அனாத்தாஸ் எல்லாம் இந்த அழுக்கங்கள் எல்லாம் கருமங்கள் எல்லாம் கழுவிட்டோன்னு அப்பதான் நம்ம வந்து பகவானுக்கு இந்த நம்ம இந்த கிருஷ்ண பகவானுக்கு தொண்டு செய்யறதுக்கு நம்மள இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு பகவான புகழ் வந்து அருமையா எல்லாம் பாடுகளும் பஜனைகளும் பாடப்பட்டிருக்கு சோ இங்க சொல்லப்பட்டிருக்கு அதனால ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இந்த பாகவதம் பாட்டு நம்மளுக்கு இந்த பாகவத கொடுத்துருக்காரு தனிகள் நம்ம பாகவத படிக்கணும் அண்ட் தென் வி ஹேவ் டு ரெண்டு சர்வீஸ் நம்ம தூய பக்தருக்கு நம்ம தொண்டு செய்யணும் பக்தருக்கு நம்ம தொண்டு செய்யணும் அப்பதான் நம்மளுக்கு வந்து இறைவனுக்கு கிருஷ்ண பகவான் தொண்டு செய்யறதுக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் சரி சிவன் பாகவத புராணத்துல இருந்து 11வது கந்தத்துல இருந்து நம்ம பார்த்தோமா கிருஷ்ண பகவான் உத்தவர்கிட்ட பேசுவான் கிருஷ்ண பகவான் வந்து அவர் லீலைகள் செஞ்சு முடிச்சிட்டோன்னு அவர் வந்து திருப்பி அவர் வந்து கோலக்கபுரம் தாமனுக்கு அவருடைய ஆன்மீக லோகத்துக்கு திருப்பி போறாரு சோ கடைசியா சந்திச்சது வந்து யாருன்னா உத்தவர் தான் சந்திக்கிறார் பகவான் சோ நீங்க ஸ்ரீமத் பாகவத பன்னாக்க கந்தத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்ப அத்தியாயம் இருக்கும் பகவான் உத்தவர்கிட்ட பேசுவார் ரொம்ப விஷயங்கள் பேசுவார் சோ உத்தவர்கிட்ட சொல்லுவார் கிருஷ்ணன் சொல்லுவார் உத்தவர் நான் வந்து லீலை முடிச்சு நான் வந்து கிளம்ப போறேன் திருப்பி அப்படின்னு இப்போ உத்தவர் அழுவார் கிருஷ்ணா நீ இப்படி நீ விட்டு போறது கிருஷ்ணா நீ இல்லன்னா நீங்க இல்லன்னா நான் வாழ முடியாது அந்த அளவுக்கு பக்தி உத்தவர் வந்து கிருஷ்ணன் மேல சோ அழுவார் அப்ப கிருஷ்ணன் சொல்லுவார் வந்து நீ வந்து அப்ப கிருஷ்ணன் கேப்பா சொல்லுவார் உத்தவர் நான் தான் சொன்னேன்னா எந்த பொருள் மேல இருந்து நீ இந்த பற்று வைக்க கூடாது
என்னை பற்றி வச்சியா நீந்து பிரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், மனசுக்கு ரொம்ப பாரமா கஷ்டமா இருக்கும். அதனால எது பொருள் மேல உனைய பற்றி வைக்க வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். ஆனா ஒத்துவிட்டு சொல்லுவார், கிருஷ்ணா நீந்து பௌதிக பொருள் மேல பற்று வைக்க வேண்டாம்னு சொன்னா அது நியாயம் கிருஷ்ணா, ஆனா உங்க மேல பற்று வைக்க வேண்டாம்னு சொல்றீங்களா, அது எப்படி கிருஷ்ணா அப்படின்னு உத்தவர் அழுவார். சோ கிருஷ்ணன் சொல்லுவாரு, உத்தவர் நீ இந்து பட்ரிக் ஆசிரமுக்கு அங்க போ, அங்க போய் அங்க நாராயண ரூபத்துல நான் இருக்கேன், நீ அங்க வணங்கலாம், நீ நாராயண ரிஷி ரூபத்துல நான் இருக்கேன், நீ வணங்கலாம் அங்க. அது மட்டும் இல்லாம இந்து தனிக்கும் நீ சிவன் பாகவத புராணப்படி, நானும் சிவன் பாகவதம் வித்தியாபாசம் இல்லை, நான் சிவன் பாகவதம் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்லுவார். க்ளோரியஸ் ஆஃப் ஸ்ரீமன் பாகவதம். அதனால கிருஷ்ண பாகவதமும் கிருஷ்ண பகவான் வித்தியாசம் இல்லை. ஸோ கிருஷ்ண பகவான் டீலைகள் செஞ்சு முடிச்சிட்டோட பகவான் ஆன்மீக உலகத்தை போவோம்னு மக்கள்னாலே துவாரகா வந்து எல்லாம் தண்ணியை முழுங்கிடும், அந்த ஹோல் துவாரகா அப்படின்னு கவர் போட்டு. ஸோ இது நீங்க பாகவத புராணம் இந்த பண்ணாக்க எந்த படிச்சுக்கலாம். நீங்க இந்த கிருஷ்ணன் ரொம்ப விஷயங்கள் பேசுவாங்க, ரெண்டு கிருஷ்ணன் பேசுவார் அருமையான விஷயங்கள். முடிஞ்சா நீங்கெல்லாம் இந்த பந்தம் கேந்திரத்தை நீங்கெல்லாம் படிக்கணும். ஸோ பாகவத புராணத்துல இருந்து 1வது கந்தத்துல இருந்து 3வது பதம் 43வது ஸ்லோகத்துல இருந்து அங்க எழுதப்பட்டிருக்கு, கிருஷ்ணஸ்வா டாம பாகத்தை தர்ம ஞான டிபி சகா கலவநஸ்த தர்சன் ஈஸ் புராண் நார்கோ டு நோடிதா. திஸ் பாகவத புராணம் இஸ் எஸ் பிரில்லியன் எஸ் சன். இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் வந்து சூரிய போலியம் அந்த அளவுக்கு வந்து ஸ்ரீமத் பாகவத புராணம். And it has arisen just after the departure of Lord Krishna to his own abode, accompanied by religion, knowledge, சிவன் பாகவதம் வந்து உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பகவான் இது லீலைகள் செஞ்சு முடிச்சிருந்த பகவான் வந்து அவர் ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டார். இப்பதான் சிவன் பாகவதம் கிருஷ்ண பகவான் வந்து பாகவத புராணத்துல சொல்லப்பட்டிருக்க கிருஷ்ண பகவான் வந்து அவரு ஆன்மீக உலகத்துக்கு பகவான் திரும்பி போயிட்டோன்னு எல்லா தர்மமும் இங்க அடைக்கலம் எடுத்துச்சுன்னா எல்லாம் சிவன் பாகவத புராணத்துல அடைக்கலம் எடுத்தான். எல்லாம் தர்மமும் எல்லாம் ஸ்ரீமத் பாகவத புராணத்துல அடையாளம் எடுத்தாங்க. Person who have lost their vision due to the dense darkness of ignorance in the age of Kali shall get light from this Purana. இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் முக்கியமா இந்த கலியுக மக்கள், கலியுக மக்கள் வந்து எல்லாம் பாவத்துல அறியாமத்த வாழ்ந்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு இருந்து இந்த ஸ்ரீமத் பாகவத புராணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல. Just as the Ganga is the greatest of all rivers, Lord Achyutya, the supreme among the deities, and Lord Shambhu, Shiva, and the greatest of Vaishnavas, so Srimad Bhagavatam is the greatest of all Puranas. And Bhagavatam Pandavakandathla aldapattu. Eppadi ella nadiliyum sirandha nadi Gangainu solrom. எல்லாம் பகவான் தேவிஸ் எல்லாம் தேவர்களையும் வசந்தது அச்சுத்தியாவுக்கு, அச்சுத்தன் கிருஷ்ண பகவான் இன்னொன்று கிருஷ்ண பகவான் பேர் இருந்து அச்சுத்தா. வைஷ்ணாவனம் எத சம்பூ சிறந்த வைஷ்ணவர்களே சிறந்த வைஷ்ணவன் வந்து சிவபெருமான் சம்பு. அதே போலதாம் எல்லாம் புராணங்களும் எல்லாம் சிறந்த புராணம் வந்து இந்த ஸ்ரீமன் பாகவத புராணம் அப்படின்னு ஸ்ரீமன் பாகவத புராணத்திலே எழுதப்பட்டு. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு பேசுறது வந்து ஒரு அருமையான தலைப்பு, கஜேந்திரா மோக்ஷ லீலா, லார்ட்ஸ் லோட்டஸ் ஃபீட் தி அல்டிமேட் ஷெல்டர். ஸ்ரீமத் பாகவத புராணத்துல வந்து 8வது காந்தத்துல 2வது 4வது அத்தியாயத்துல இந்த கஜேந்திரா மோக்ஷ லீலா கதை எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஸ்ரீமத் பாகவத புராணம் படிச்சீங்களா, 8வது காந்தத்துல 2வது 3, 4 இந்த 3 அத்தியாயத்துல இருந்து இந்த கஜேந்திர மோக்ஷ லீலை எழுதப்பட்டிருக்கு. ஸோ இதுல இருந்து அதான் தலைப்பு, கஜேந்திர மோக்ஷ லீலா எப்படி லார்ட்ஸ் லோட்டஸ் ஃபீட் தி அல்டிமேட் ஷெல்டர்.
சோ கஜேந்திரா எப்படி ஆரம்பிக்கிறதுனா, ஒரு நாள் இது அருமையான இடம் இங்க இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்க லோகத்துல வசந்த லோகத்துல இருந்து இந்த அருமையான இடமா, அருமையான பாண்ட் கார்டன். இந்த கார்டன் வந்து இந்த பாண்ட் தேவர்கள் கூட வருவாங்க, எல்லாம் வந்து குளிச்சுட்டு போவாங்க. அவ்வளவு அருமையா இருந்தோம். ஒரு நாள் வந்து ஒரு ரொம்ப ஏனைங்கள்ல எல்லாம் நடந்து வந்துச்சான் இந்த இடத்துக்கு, இந்த குளத்துக்கு குளிக்கிறதுக்காக ஏனைங்கள் எல்லாம் நடந்து வந்துச்சான். இந்த ஏனைங்கள் இந்த பெரியவர் தான் கஜேந்திரா, அவர் தான் இந்த மன்னர் போல இந்த ஏனைங்கள் எல்லாம், அவர் தான் ஹேட் கிங், அவர் தான் இந்த ஏனைங்கள் எல்லாம். ஸோ எல்லாம் ஏனைங்களாம் அவரோட பிள்ளைக்குட்டி மனைவி கூட்டாளிங்க எல்லாம் வந்து இந்த குளத்துல வந்து குளிக்க வந்தாங்க. குளிச்சுட்டு வந்து சும்மா ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. சோ நான் வந்து இந்த பகவத்கீதை 3வது அத்தியாயம் 27வது ஸ்லோகத்துல இது நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். எப்படி இந்த ஸ்லோகத்துல இருந்து கிருஷ்ண பகவான் சொல்றாரு அர்ஜுனா கிட்ட, பிரகிருதி கிரியம நானி குணாய கர்மணி சர்வசக அகங்கர விமுடாத்மா கர்த்தான் மன்யத்தே. பகவான் சொல்றார், த பிவீடட் ஸ்பிரிட் சோல் அண்டர் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த்ரீ மோன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் திங்ஸ் ஹிம்செல்ஃப் டு பி த டூவர் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் பட் வீச் ஆர் ஆக்சுவலி தி கேரிட் அவுட் பை த நேச்சர் த்ரீ மோன்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். ஸோ பகவான் இந்த ஸ்லோகத்திலிருந்து இருந்து தயவு செஞ்சு எல்லாம் பக்தர்களும் நீங்க புரிஞ்சுக்கோணும். ஏன்னா இந்த இந்த விஷயம் இந்த பகவான் ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்து சொல்ற இந்த ஸ்லோகத்தை. உலகத்துல நம்மளாம் வாடுறோம், உலகத்துல வாழும் போது நம்மளுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும் எல்லாமே நடக்கிறது இந்த உலகத்துல. நம்ம வாழ்க்கையில இந்த 3 குணங்களுக்குதான் செஞ்சு கொண்டு இருக்கு. நம்மளாம் வந்து இந்த அகங்காரம், இந்த அகங்காரத்தை இருக்கிறதுனால நம்ம எல்லாம் வந்து இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் த பிவீல்டர், நம்ம வந்து இந்த அகங்கார ஃபால்ஸ் ஈகோ, அதனால நினைச்சு கொண்டிருக்கோம் நான் தான் செய்யறேன் நான் தான் செய்யறேன்னு நினைச்சு கொண்டிருக்கோம். ஆனா உண்மையிலே கிருஷ்ண பகவான் என்ன சொல்றாருன்னா, யாரு செஞ்சு கொண்டிருக்காருன்னா இந்த 3 குணங்கள், சாத்துவ குண, ராஜ குண, தம குண, இந்த 3 குணங்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கு. இத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கஜேந்திரா அவரும் அவருடைய பிள்ளை குட்டிகள் எல்லாம் மனைவிகள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் விளாண்டு குளிச்சு கொண்டிருக்காரு குளத்துல, எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமா அவங்க எல்லாம் செஞ்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க இந்த குளத்துல. அந்த குளம் அந்த கார்டன் பெற்ற தூமாட் அப்படின்னு பாகவதம் எழுதப்பட்டிருக்கு. கார்டன் ஆஃப் தூமாட் கார்டன், அது ரொம்ப அருமையான குளமா கார்டன். அப்சராஸ் காண்ட்ரவர்ஸ் எல்லாம் கூட வந்து குளிச்சுட்டு போவாங்க, அவ்வளவு அருமையான இடமா இருக்கும். சோ கஜேந்திரா அவர் வந்து அவர் பிள்ளைக்குட்டி எல்லாம் சந்தோஷமா விளையாண்டுகிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய முதல அப்படி கிட்ட வருது. கஜேந்திரா அப்படி கிட்ட கிட்ட வந்துகிட்டு இருக்காரு பெரிய முதல். அதெல்லாம் பார்க்காம கஜேந்திரா அவர் வந்து பிள்ளைக்குட்டி கூட எல்லாம் விளையாண்டுகிட்டு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஏன் அந்த முதல கஜேந்திரா காலை அப்படியே பிடிச்சிருச்சு. கஜேந்திரா தண்ணியில உட்காந்துக்கிட்டு அவர் எல்லாம் அடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் விளையாண்டுகிட்டு இருக்காரு. திடீர்னு அவர் பார்க்கல ஒரு பெரிய முதல வந்து அவர் காலை அப்படியே பிடிச்சிருச்சு. கஜேந்திரா பெரிய சைஸ் முதலையும் பாகம் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவு பெரிய முதலையும் அப்படியே பிடிச்சி காலை பிடிச்சிருச்சு கஜேந்திரா காலை. சோ இதுதான் நம்ம எல்லாம் கஜேந்திரா பாருங்க, ஒரு 5 நிமிஷம் பண்ண அந்த கஜேந்திரா அவ்வளவு சந்தோஷமா இருந்தார். அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கூட விளையாண்டுகிட்டே சந்தோஷமா இருந்தார். திடீர்னு அவர் வந்து அவரோட விதியை மாறிடுச்சு. அவர் வந்து ஒரு பெரிய முதல அந்த குளத்துல இருந்த முதல அவருக்கால கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து கிளாஸ் இந்த ஜென்ரா மோக்ஷலியில இந்த ரொம்ப பக்தர்கள் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் நம்ம கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்களா, இது வந்து இந்த அர்த்தம் வந்து இதுல என்ன விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பாருங்க நம்ம வாழ்க்கையிலையும் இதே போலதான். நம்ம எல்லாம் சந்தோஷமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல, நம்ம பண்றது கொள்ள கொடுக்கும் இதெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம எதிர்காலத்துல என்ன நடக்குதோ நம்ம தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதே போலத்தான் பாருங்க, திடீர்னு கஜேந்திரா அவ்வளவு சந்தோஷமா இருந்தார் பண்ற பிள்ளைகிட்ட எல்லாம், அவ்வளவு இன்பமா சந்தோஷமா.
ஆனா திடீர்னு இந்த முதல்ல வந்து அவருக்கெல்லாம் கிடைச்சிருன்னா அவன் இதே மாறிடுச்சு. அவர் வந்து இந்த முதல்ல பிடிச்சி காலை விடல, கெஜென்ட்ரா இழுக்கிறாரு இழுக்கிறாரு முடியல, அந்த முதல்ல அப்படியே கடிச்சுட்டு இருக்கு. அதோ பெரிய முதல்ல நீங்க நினைச்சு கெஜென்ட்ரா தான் பெரிய சைஸ். அது ஏனையும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா இந்த தண்ணியில இருக்கும் போது யாரு இன்னும் பவர் கூட? ஏன்னா இந்த முதல்ல தான் பவர் கூட. ஏன்னா முதல்ல இருந்து இயற்கையா அவர் தண்ணியில இருக்கு, கெஜென்ட்ரா வந்து இயற்கையா இருந்து அவர் வந்து மேலேன்னு இருக்குது. ஆனா தண்ணியில இருந்த இந்த முதல்ல தான் அவர் சக்தி கூட, அவர் பலம் கூட. அதனாலதான் அட்வான்டேஜ் வந்து இந்த முதலைக்கு. கஜென்ட்ரா இழுக்கிறாரு இழுக்கிற கால முடியல, அந்த முதல்ல உருமடுது, அப்படி ரத்தங்கள் அப்படி ஊத்து. இந்த மாதிரி சூழ்நிலை மாட்டிக்கிட்டாரு கெஜென்ட்ரா. என் பாகவத புராணத்தில் எழுதப்பட்டு கெஜென்ட்ரா 1000 வருஷம் அந்த சண்டை நடக்குமா, அந்த முதல்ல கெஜென்ட்ரா காலை பிடிச்சி 1000 வருஷமா நீங்க நினைச்சு பாருங்க, 1000 வருஷம் ஓடு பிடிச்சிக்கிட்டு இருக்குமா அந்த சொத்தம் அப்படி ஊத்தமா? அது முடிச்சு முன்னுமா கெஜென்ட்ரா இழுக்கிறதுக்கு விடாதான் அந்த முதல்ல. அந்த குளம் பூரா ரத்தமா கெஜென்ட்ராவோட காலோட ரத்தம் பிடிச்சி விடாதான். 1000 வருஷம் நீங்க நினைச்சு பாருங்களா, இது 1 நாள் 2 நாள் இல்ல, 1000 வருஷம் நடக்குமா இந்த பெட்டர் பாகப்புறம் அழுதப்பட்டிருக்கு. போக 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 வந்து கெஜென்ட்ரா, ஏன்னா உடல்ல இருந்து ரத்தம் வெளியாக்காக கெஜென்ட்ரா வீக் ஆயிருப்பார். இயற்கையா நமக்கு தெரியும், நம்ம உடல்ல இருந்து ரத்தம் வெளியாயிருச்ச ரொம்ப வீக் ஆயிரும். அதே போலதான் கெஜென்ட்ரா இந்த ரத்தம் வெளியாக கெஜென்ட்ரா வீக் ஆயிட்டார், அவர் சக்தி அவர் பலன் குறைஞ்சிருச்சு. சோ இன்னும் அந்த முதல்ல இன்னும் நடுவுக்கு கொலை நடு இழுத்துரு போகுது கெஜென்ட்ராவும், இன்னும் இழுத்துரு போகுது. கெஜென்ட்ரா முயற்சி பண்றாரு தரைக்கு வர்றதுக்கு, ஆனா அந்த முதல்ல இன்னும் இழுத்துரு போகுது நடு கொலத்துக்கு. ஏன்னா கெஜென்ட்ராவோட பலம் குறைஞ்சிட்டு போகுது, ரத்தம் வெளியாகும் நல்லா. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 1 நாள் 2 நாள் இது 1000 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கான் இந்த சண்டை, அந்த முதல்ல உடும்படுத்தான். So this is how இந்த கிளாஸ் நம்ம கேட்கும் போது இதுதான் நம்மளோட வாழ்க்கையில இருந்து இந்த கெஜென்ட்ரா மோக்ஷ லீலையில என்ன படம் நம்ம கத்துக்கணும், இதுதான் நம்மளோட முதல்ல நம்ம வாழ்க்கையிலயும் நம்ம எல்லாத்தையும் ஒரு முதல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வாழ்க்கையிலயும் ஒரு முதல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான் உடுமடுத்தான். அந்த முதல்ல தான் மாயாடி, அந்த மாயா தான் இது முதலையும் கடிச்சிட்டு இருக்க. நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல எல்லாரும் கடிச்சுக்கிட்டு இருக்க மாயாடி உடுமடுது கடிச்சுக்கிட்டே இருக்காங்க. உலகத்துல பெருந்துட்டோன்னே மாயாடி கடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்படி கடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பிரிவு மட்டும் இல்ல, இத்தனை கோடி ஜென்மம் நம்ம எடுத்திருக்கோம், எல்லா ஜென்மத்திலும் மாயாடிவி இந்த முதல்ல நம்மள கடிப்பாங்க கடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியல மாயாடியும் நம்மள கடிச்சுக்கிட்டு இருக்காங்க, முதல்ல ரூபத்துல கடிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுக்கு தெரியல. நம்ம அறியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அவங்க கடிச்சுக்கிட்டே அப்படியே நம்மள இருந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கஜென்ட்ராவை வந்து இந்த முதல்ல கடிச்சு அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கோ, அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் மாயாதேவி வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம கடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம இந்த கஜென்ட்ராவோட இந்த பர்டிகுலர் கதையில இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த கெஜென்ட்ரா இதை முதல்ல கடிச்சிட்டு இருக்கு. அது வந்து குருமார்கள் ஆச்சாரியர் என்ன எடுத்து சொல்றாங்கன்னா, அது உண்மையிலேயே என்ன நம்ம வாழ்க்கையிலும் ஒரு முதல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கு, அந்த முதல்ல தான் மாயாதேவி. சோ கெஜென்ட்ரா அவர் வந்து அது கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் தெரிஞ்சிருச்சு அவர் சாக போறாரு, ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா அந்த முதலுக்கு அவர் சண்டை போட முடியல, அந்த முதல்ல அவரை எப்படி இழுத்துட்டு போகுது அப்படின்னு நடு கோலத்துக்கு இழுத்துட்டு போகுது கஜென்ட்ரா. அப்படியே பலம் அப்படியே குறைஞ்சிட்டு போறாரு, வீக்கா போகுது, என் ரத்தம் 1000 வருஷம் மொத்தம் வெளியாயிருச்சு. கஜென்ட்ரா வீக்கா வீக்கா போறாரு, அந்த முதல்ல அப்படியே கஜென்ட்ரா பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போகுது நடு கோலத்துக்கு எடுத்துட்டு போகுது. கஜென்ட்ரா தெரிஞ்சிச்சு நான் வந்து இன்னுமே சண்டைப்பட முடியாது, நான் செத்து போயிருவேன்னு அப்படின்னு கஜென்ட்ரா தெரிஞ்சிச்சு. அந்த நேரத்துல கஜென்ட்ரா போன ஜென்மத்துல அவரு பக்தரா இருந்தார், கெஜென்ட்ரா போன ஜென்மத்துல அவர் பக்தரா இருந்தார். அந்த போன ஜென்மத்துல அவர் இந்த பக்தரா இருக்கும் போது இறைவனுக்கு இருந்து அவர் பிரார்த்தனை செஞ்ச பழக்கம், பகவானோட கருணையிலே அந்த பிரார்த்தனை இந்த கெஜென்ட்ராக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த பிரார்த்தனை இந்த இறைவனுக்கு கெஜென்ட்ராக்கு இந்த ஞாபகம் வந்துச்சு பகவானோட கருணையில.
சோ அந்த பிரார்த்தனை ஞாபகம் வச்சு கெஜேந்திரா என்ன செஞ்சா பகவானுக்கு பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சுட்டா. பகவான் மணங்கி பகவானுக்கு இருந்து அவரோட புகழை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவர் பிரார்த்தனை அர்ப்பணம் செய்யறார். இஸ் ஆஃபரிங் ப்ரேயர்ஸ் டு லார்ட். அவர் வந்து அவர் ஆஃபரிங், ஆனா அவர் வந்து பேரை சொல்லல, பகவான் பேரை சொல்லல, பகவான் வந்து அவர் வர்ணிச்சு அவர் வந்து அர்ப்பணம் செய்யறார் அவரோட பிரார்த்தனை. அவரோட பிரார்த்தனை அர்ப்பணம் செய்யும் போது கைலாயசன் சிவபெருமானம் பாரதிரி உட்காந்து கேட்கிறாங்க, உட்காந்து பாக்குறாங்க, கஜேந்திரா முதல்ல இழுத்துட்டு போகுது, கஜேந்திரா அவர் பிரார்த்தனை ஆஃபர் பண்றார் அர்ப்பணிக்கிறார் பகவானுக்கு. அப்ப பாரதி தேவி இந்த கதையை இருந்து பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜ் இந்த கஜேந்திரா கதை சொல்லும் போது இந்த இது சொல்லுவா. இந்த அப்கோர்ஸ் ஸ்ரீமன் பாக புராணத்தை எழுதப்படல, ஆனா வேற புராணத்தை எழுதப்பட்டிருக்கு. இதை எடுத்து பக்தி புருஷோத்தம சுவாமி மகாராஜ் அவருக்கு இந்த கதையை சொல்லுவார். சோ இந்த கஜேந்திரா காட்சியை பார்த்துட்டு கைலாச சிவம் பெருமானும் பார்வதி தேவியும் உட்காந்து பார்ப்பாங்க. கஜேந்திரா பகவான கூப்பிடுவார், கூப்பிட்டு பிரார்த்தனை அர்ப்பணம் செய்வார். அப்ப துர்கா தேவி பார்வதி தேவி சிவம் பெருமான பார்த்து, சுவாமி உங்களை கஜேந்திரா கூப்பிட்டு கொண்டிருக்கான்னு சொல்லுவாங்க. பார்வதி தேவி சொல்லுவாங்க, கஜேந்திரா உங்களை கூப்பிட்டு கொண்டு உதயக்கு கூப்பிட்டு கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி தேவி. இப்ப சிவம் பெருமான் சொல்லுவார், கஜேந்திரா என்ன கூப்பிடல, அவர் வேற யாரும் கூப்பிடுறாரு, நிச்சயமா என்னையும் கூப்பிடல, அவர் வந்து பகவான கூப்பிடுறாரு. துர்கா தேவிக்கு சொல்லுவாங்க, அப்ப நீங்க பகவான் இல்லையான்னு கேட்பாங்க. இப்ப சிவம் பெருமான் சொல்லுவார், கஜேந்திரா யார நினைச்சு கூப்பிடுறாரோ அவரு வருவாருன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் பாப்பாரு, மேல இருந்து ஒரு வெளிச்சு போறோம், மேல இருந்து அப்படியே காலேஜ் தாண்டி ஒரு வெளிச்சு போவோம், வெளிச்சம் வந்து பார்த்து இப்ப யாரும் இல்ல, பகவான் கிருஷ்ணன் விஷ்ணு பகவான் கருதல்ல வருவார், வேகமா வருவார், மேல இருந்து வைகுந்த லோகத்திலிருந்து மேல இருந்து வருவாரு விஷ்ணு பகவான். கருதல்ல நின்றுகிட்டு இருப்பார், உட்கார கூட மாட்டாரு, நின்றுகிட்டு இருப்பாரு பகவான். அப்படியே மேல இருந்து அப்படியே ஒரு வெளிச்சமா வரும், அவர் சட்டார் பறக்கும், அப்படியே சட்டார் கூட ஒழுக போடல பகவான், உட்கார கூட இல்லையா கருதா கருதன் மேல நின்றுகிட்டு இருப்பாராம், ஒரு வெளிச்சம் அழகு வரும் மேல இருந்து காலை தாண்டி போவோம். சிவபெருமான் சொல்லுவார், பாரு கேட்டு பாரு, யார கஜேந்திரா கூப்பிட்டாரோ அவர் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்காரு உதவி செய்யறதுக்கு பாருன்னு சொல்ற. அப்பதான் துர்கா தேவி பார்ப்பாங்களாம், பகவான் விஷ்ணு பகவான் போவார். அப்பதான் துர்கா தேவி கஜேந்திரா கூப்பிட்டு இருந்து என் சுவாமி இல்லை, கஜேந்திரா கூப்பிட்டு இருந்து அந்த பரமபுருஷன் பகவான் விஷ்ணு பகவான் கூப்பிட்டாரு அப்படின்னு விஷ்ணு பகவான் போவார். பகவான் அந்த பக்தி புருஷோத்தமர சொல்லுவாரு, கஜேந்திரா பகவான் கூப்பிட்டு கூப்பிட்டோன்ன பகவானுக்கு உடனே ஒழுங்கா கூட உட்கார மாட்டாரான் கருதன்ல, போன்னு சொல்ல ஒரு காலு தான் நின்று வச்சிருப்பான், ஒன்னு காலு இருந்து ஆகாயத்துல இருக்குமா அப்படி பறந்து வர்றான் கருதன். ஏன்னா விஷ்ணு பகவான் வந்து என் பக்தர் கஷ்டத்துல இருக்காரு, என் பக்தர் என்னை கூப்பிட்டாரு, அதுக்கு அதனால உடனே ஆரம்பிச்சிருவான் வருதுக்கு பகவான் அப்படின்னு பக்தி புருஷோத்தமர சொல்லுவார். சோ இதான் இந்த இந்த விஷயத்த நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ண பகவான் சொல்றார் கீதையில, எந்த சூழ்நிலையும் என் பக்தரை நான் கை விட மாட்டேன்றார் பகவான் சொல்றார், நான் கை விட மாட்டேன், பகவான் வருவார். இந்த கஜேந்திரா மோட்சத்திலே உடனே பகவான் விஷ்ணுன்னு வர்றதாம், அப்படி ஃபாஸ்டா பறந்து வர்றதாம் கஜேந்திரா உதவி செய்து. சோ அங்க வந்து பாக்குறார் குளத்துல கஜேந்திரா பாதி செத்துக்கிட்டு இருக்கார், ரத்தம் குளம் போற ரத்தம், 1000 வருஷம் கஜேந்திரா பாதி உடல் தண்ணியில பூந்துருச்சு, அவருக்கு சத்தியே இல்ல பலமே இல்ல, அவர் தெரிஞ்சு அவர் சாக போறார், விஷ்ணு பகவான் வரார் கருதன்ல வரார் பறந்து வரார், வந்து பாக்குற கஜேந்திரா பாதி உடல் அவர் தண்ணியில பூந்துருச்சு தலைதான் இருக்கு, கஜேந்திரா பாக்குற விஷ்ணு பகவான் வந்துகிட்டு இருக்கார். உடனே விஷ்ணு பகவான் பார்த்து பார்த்துட்டு பார்த்துட்டோன்னா கஜேந்திரா வேற என்ன செய்யறார், பக்கத்துல ஒரு லோட்டஸ் ஃபிளவர் தாமரை பூ இருக்கும் அந்த அவர் தும்பிக்கிலிருந்து பிச்சு அப்படியே பகவானுக்கு அர்ப்பணம் செய்வார், பகவான் படிப்பார். பாருங்க அந்த சூழ்நிலை கூட, ஏன்னா கஜேந்திரா போன ஜென்மத்துல அவர் பக்தரா இருந்தார், அதனால வந்து அவருக்கு தெரியுது அவரு வந்து ஏனையதான் இருந்தார் இந்த ரூபத்துல ஏன, ஆனா அவர் வந்து
போன ஜென்மத்துல அவரு பக்தர்களெல்லாம் அவருக்கு தெரியுது. விஷ்ணு பகவான் வருது பார்த்த உடனே அவரு துப்பிக்கையில இருந்து இந்த தாமரை பூ ஒரு பிச்சு பகவானுக்கு அர்ப்பணம் செய்வார். கீதையில கிருஷ்ணன் சொல்றாருல, பற்ற புஷ்பம் பலத்தோயும் யோமி பக்தியா பிரயாச்சத்தே ததகம் பக்தி உபரத்தனம் பிரயத்தனம். எனக்கு பட தண்ணி பூவு பழம் துளசிய பக்தியோடு நீ பழைய ஏத்துக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சோ அந்த சூழ்நிலை இருந்து கஜென்றா அவர் தாமரை பிச்சு பகவான் அர்ப்பணம் செய்யறார். சோ விஷ்ணு பகவான் வந்து பாக்குறார் கஜென்றா அழுதுகிட்டே அந்த பூவை அர்ப்பணம் செஞ்சுட்டு அவர் பிரார்த்தனை அர்ப்பணம் செய்யறார். சிம்மன் பாகவதம் வந்து இந்த நாலாவது மூணாவது கந்தத்தை ஐ மீன் எட்டாவது கந்த மூணாவது சாப்டர் பாத்தீங்கன்னா அந்த ஹோல் சாப்டர் வந்து கஜேந்திரோட பிரேயர்ஸ் இருக்கும். இன்னைக்கு படிச்சுக்கலாம். அருமையான பிரேயர்ஸ் இந்த கஜேந்திரா பகவானுக்கு அனுப்பணும் செய்வார். வெரி பியூட்டிஃபுல். நீங்கெல்லாம் படிக்கணும் இந்த பிரேயர்ஸ் ஆஃப் கஜேந்திரா அப்படின்னு நீங்கெல்லாம் படிக்கணும். ரொம்ப அருமையான பிரேயர்ஸ் கஜேந்திரா விஷ்ணு பகவான் அர்ப்பணம் செய்வார். சோ கிருஷ்ண பகவான் விஷ்ணு பகவான் உடனே என்ன செய்வார், கஜேந்திராவும் அப்படியே அந்த கஜேந்திராவும் அந்தியே முதலையும் உடனே அப்படியே கைப்பிடி அப்படியே இழுத்துருவார். தண்ணீர் குடத்துல அப்படியே பகவான் இழுப்பார். விஷ்ணு பகவான் வந்து கஜேந்திராவும் அந்த முதலையும் முதல கால கடிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ அந்த முதலையும் அந்த கஜேந்திராவும் அந்த குளத்துல அப்படியே எடுப்பார். எடுத்து தலையை வச்சு அவர் சுதாசன சக்கரா வந்து முதலோட தலையை வெட்டியிருப்பார். ஏன்னா அந்த இது இன்னும் கடிச்சுக்கிட்டு இருக்கும் கஜேந்திரா. சோ கடிச்சிருக்கனால அவர் என்ன செய்வார், பகவான் வந்து சுதாசன சக்கர வச்சு அந்த முதலோட தலையை வெட்டியிருப்பார். முதல் செத்து அந்த முதல்ல செத்து போயிட்டோன்னா அந்த முதல உடல்ல இருந்து ஒரு அழகான காண்டவர் அழகான காண்டவர் வெளியே வருவார். அந்த முதல உடல்ல இருந்து அந்த கஜேந்திரா உடல் வந்து ஒரு அழகான அவரும் ஒரு அழகான பக்தர் வருவார். பக்தர் மட்டும் இல்ல, ஆக்சுவலி உண்மையே நாலுகை விஷ்ணு தூதருக்கு வருவார் கஜேந்திரா. அவருக்கு மோட்சம் கிடைச்சிடும், உடனே மோட்சம் கிடைச்சிடும். யாருக்கு, அந்த கஜேந்திராக்கு. அந்த கஜேந்திராவோட ஏன உடல் வந்து ஒரு அழகான நாலு கை விஷ்ணு தூதர் மாதிரி ஒருத்தர் வருவார். அவர்தான் கஜேந்திரா. அவர் வந்து சருப்பிய மோட்சம் அடைவார். சருப்பிய முக்தி அடிச்சு நாலு கை விஷ்ணு மாதிரி இருப்பார் அந்த கஜேந்திரா. சோ அப்பதான் நம்மளுக்கு இந்த பாகவத புராணத்துல எழுதப்பட்டிருக்கு யாரு இவங்க, இந்த கஜேந்திரா போன ஜென்மத்துல யாரு, அண்ட் தென் இந்த முதல்ல யாரு போன ஜென்மத்துல தான் பாகவத புராணத்துல எழுதப்பட்டிருக்கு. அந்த கஜேந்திரா பேர் யாரும் இல்ல, போன ஜென்மத்துல அவர் பேர் வந்து இந்திரயும்னா மன்னர். அந்த கஜேந்திரா உண்மையிலேயே போன ஜென்மத்துல இருந்து இந்திரயும்னா மன்னர், ஒரு பெரிய பக்தர். அவர் வந்து வயசான காலத்துல இருந்து அவர் வந்து அவர் நாடை விட்டுட்டு அவர் வந்து காட்டுக்கு போய் இனிமே நான் வந்து இறைவன் அடையறதுக்கு அர்ப்பணம் வாழ்க்கை அர்ப்பணம் செஞ்சு அவர் காட்டுல போய் தங்குவார். இந்தியா பக்தி செஞ்சு காட்டுல இறைவன் அடையிறது. ஒரு நாள் இந்திரயும்னா மன்னர் தியானம் செஞ்சு கொண்டிருக்கும் போது அவரோட ஆசிரமத்துக்கு வந்து அவரோட குடிசைக்கு வந்து அகாச முனி வருவார். அகாச முனி அவர் பெரிய முனி. அவரும் அவரோட சிஷியர்களாம் வருவாங்க. வந்து பார்க்கும்போது அகாச முனி வந்து தாகத்துக்காக தண்ணி கேட்பார். ஆனா இந்திரயும்னா மகாராஜ் வந்து அவர் தியானத்துல இருக்கிறதுனால அவருக்கு தெரியாது, வெளியே நடக்கிறதே மறந்துட்டு அவர் வந்து தியானத்துல இருப்பார். சோ இந்த அகாச முனி வந்தது கூப்பிட்டதெல்லாம் அவருக்கு தெரியாது. அதனால அகாச முனி வந்து ரொம்ப ஆத்திரமாயிடுவார். நான் வந்து ஒரு முனி வந்திருக்கேன், வந்து உதவி கேட்கிறேன், நீ தெரியாத மாதிரி உட்காந்துருக்கிய, ஒரு ஏனை போல முட்டாள மாதிரி உட்காந்துருக்கு, நீ வந்து ஒரு ஏனையா பறந்து போகணும் அப்படின்னு சாபம் உண்டுவாரு அகாச முனி. அந்த சாபத்தினாலதான் இந்திரவின மன்னர் வந்து அடுத்த ஜென்மத்துல இந்த கஜேந்திரா ஏனையா போயிருப்பார். இவரு தான் அந்த கஜேந்திராவோட போன ஜென்மத்தோட கதை. அந்த முதல்ல யாருன்னா, அதான் போன ஜென்மத்துல யாருன்னா, ஒரு நாள் ஒரு முனி தேவல ரிஷி அவர் பேரு. அவர் வந்து இந்த குளத்துல அவர் குளிச்சுட்டு பிரார்த்தனை செஞ்சுட்டு குளிச்சுக்கிட்டு இருக்காரு தேவல ரிஷி. சோ அதே குளத்துல இருந்து ஒரு காண்டவரோட மன்னர் காண்டவா அவர் பெண்கள் கூட அவரும் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரது அந்த காண்டவரோட மன்னர் பேர் தான் கிங் உஹு யூஹு. அவர் பேரு யூஹு மன்னர். அவருன்னு ஒரு காண்டவர்
அவர் பெண்கள் கூட வந்து குளிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது தெரியாம என்ன செஞ்சிருவா, அந்த யூ மன்னர் காண்டுவா தேவல வியாசாவோட முனியோட ரிஷி அவரோட காலை போய் இழுத்துருவாள். விளையாண்டுகிட்டு இருக்கும் போது தெரியாம குளத்துல குளிச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது தேவல ரிஷியோட காலை இழுத்துருவா, அது பெண்ணோட காலை நினைச்சு அவர் இழுத்துருவார். தேவல ரிஷி ஆத்திரப்பட்டு அவர் சாபம் விடுவார் இந்த யூகு மன்னர், அவர் வந்து சாபம் விடுவார். சோ நீ வந்து இந்த தப்பு செஞ்சனால நீ வந்து ஒரு முதல பார்த்த போன சாபம் விடுவார். யாரு தேவல ரிஷி சாபம் விடுவார் யூகு மன்னர், சாபம் விடுவார், நீ ஒரு முதலையா போகணும். சோ அதனால யூகு மன்னர் வந்து மன்னிப்பிக்கப்பா தேவல ரிஷிட்ட, சாமி நான் வந்து பெரிய தப்பு செஞ்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நீங்க கொடுத்த சாபத்தை திப்பு எடுத்துரு. தேவல ரிஷி சொல்ல நான் கொடுத்த சாபத்தை நான் எடுக்க முடியும், ஆனா உனக்கு வரமும் கொடுக்க உனேந்தி நீ இந்த ஏன் இந்த முதல ரூபத்துல இருந்து நீ விருத்துல அவ இப்ப பகவானையும் வந்து கெஞ்சற்ற மோட்சத்தை கொடுக்கும் போது உனையும் விடுதலை செய்வா இந்த முதல் ரூபத்திலிருந்து அப்படி தேவல ரிஷி வாழ்த்துவார் இந்த யூகு மன்னர். சோ இதான் கெஜென்ட்ரா போன ஜென்மத்துல இன்றையும் நம் மன்னரா இருந்தார். அவர் இந்த அகஷமுனி அவர் சாபோட்டு சாபம்னால அவர் வந்து இந்த ஏனையா பிறந்தார். அண்ட் இந்த முதல்ல இருந்து வேற யாரும் இல்ல, யுகு மண்ணு அவரு காந்தர்வ அவர் வந்து தேவல ரிஷி அவர் சாபத்தினால அவரு முதல்ல பிறப்பார். சோ நான் வந்து உங்களுக்கெல்லாம் இந்த கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு தெரியும் இப்படி திராவுபதி அந்த அரண்மனையில இருந்து இந்த கௌரவர்களெல்லாம் துருதனா துஷசான் இப்படி அவமானம் படுத்துறாங்க திரௌபதியும். இந்த கதையில நான் உங்களுக்கு பேசுறது கஜேந்திரா கதையிலையும் நான் நீங்க பேசணும். சோ உங்க ரெண்டு பேர்த்துல என்ன சிமிலரிட்டி, என்ன விஷயம் வந்து சமமா இருக்கு, உங்க ரெண்டு விஷயத்துல இருந்து நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். சோ அப்கோர்ஸ் நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன். இந்த விஷயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, திராவுபதியோட அவங்க அவமானப்படுத்த இந்த விஷயம் மகாபாரதத்திலையும் கஜேந்திராவோட லீலையிலும் ஒரு சிமிலரிட்டி என்னதுன்னா, ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம், இரண்டு பேரும் கஷ்டத்துல இருந்தாங்க, ரொம்ப பயங்கரமான கஷ்டத்துல இருந்தாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேரும் பகவானோட பக்தர், ரெண்டு பேரும் பயங்கரமான கஷ்டத்தை இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, ரெண்டு பேரும் இறைவனுகிட்ட வணங்கினார், கிருஷ்ண பகவானுக்கு வணங்கினார், கிருஷ்ண பகவான் வணங்கி அந்த அளவுக்கு. ஏன்னா கஜேந்திரா அவர் வந்து இஸ் பிட்வீன் அவரோட சூழ்நிலை என்னன்னா அவர் இறந்து போறான், திரௌபதி வந்து அவங்க சூழ்நிலை அவங்க மானத்தையும் இறந்து போறான், அந்த மாதிரி சூழ்நிலை இங்க ரெண்டு பேரும். அந்த சூழ்நிலை தான் அவங்க ரெண்டு பேரும் இறைவனா கூப்பிட்டாரு, அந்த சூழ்நிலை தான் இவங்க பகவான கூப்பிட்டாரு. சோ அதான் ஒரு வாட்டி சில பிரபுபாட் இந்த ஒரு சிஷியர் இப்படி கேட்டா, பிரபுபாட் நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம ஜபிக்கும் போது என்ன சிந்தனையில நம்ம ஜபிக்கணும், பிரபுபாட் என்ன நினைச்சு என்ன உணர்வுல நம்ம வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நம்ம ஜபிக்கணும் அப்படின்னு கேட்டார் பிரபுபாட். பிரபுபாட் சொன்னாரு, நீ இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் நீ ஜபிக்கும் போது நாளைக்கு நீ செத்து போயிருவ அப்படி நினைச்சு நீ இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுன்னு சொன்ன, நாளைக்கு நீ செத்து போயிருவ அந்த உணர்வு இல்ல, அந்த மாதிரி சிந்தனை நீ ஜபம் செய்ய. சோ இதான் நாம இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா திரௌபதி அவங்க மானத்தையே இழந்ததுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க வந்து அந்த சூழ்நிலை பகவான் கூப்பிட்டாங்க கேட்டாங்க, கஜேந்திராவும் அவர் உயிர் போடுற நேரத்துல அவருக்கு பகவான் கூப்பிட்டார். சோ இதான் நம்ம பக்தி வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்களா, நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நம்மளுக்கு தான் தெரியும் இந்த கலியுகத்துல இருந்து யுகாதர்மா வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து திருநாம சுலபமா நம்மளை கூட்டு போயிடும், நம்ம வந்து இறைவனை அடையும், நம்ம பக்தி வளர்க்கறதுக்கு இது இந்த யுகத்துல கலியுகத்துல இதுதான் யுகாதர்மா நமக்கு தெரியும். ஆனா நம்ம வந்து ஜபிக்க மாட்டோம், நேரம் இல்லை, அது இல்லை, ஆயிரம் கதை காரணம் கொடுத்துக்கிட்டோம், நம்ம செய்ய மாட்டோம், நேரம் இல்லைன்னெல்லாம் சொல்லிக்கிட்டோம். ஆனா நாளைக்கு நம்ம இறந்து போறோம் தெரிஞ்சிட்டோம்னா உடனே அப்பதான் நம்ம பீச்சு தேடுவோம், அந்த மாலையை தேடுவோம், ஏன்னா ஜபம் செய்து ஏன்னா செத்து போயிடுறோம்ல நாளைக்கு பயம்.
சோ அதான் சிலப்பாப்பார் சொன்னார், நாளைக்கு நீ செத்து போயிடுற, அந்த மாதிரி நினைச்சு நீ ஜபம் செய்ய, அப்பதான் நம்ம முழுமையா பகவானை சரணம் செஞ்சு நம்ம அவன் நாமத்தை சொல்லலாம். சோ இந்த சூழ்நிலை நீங்க பாக்கலாம், திரௌபதியும் அவங்க மானத்தை இழந்ததுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அவங்க வந்து ஃபுல்லா சரணம், ஆத்மா நிவேதனம், அவங்களையா சரணம் செஞ்சு இறைவனு கிட்ட சரணம் செஞ்சார், என்றாவும் கடைசியா இறைவனு கிட்ட சரணம் செஞ்சார். சோ தயவு செஞ்சு இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, வேன் நம்ம பகவான் கிட்ட சரணம் செய்யும் போது நம்ம முழுமையான பகவான் சரணம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுதான் வசந்த நிலை நம்ம அடையிறது. பகவானுக்கு வந்து ஆத்மா நிவேதனம், நம்ம எல்லாம் மொத்தமா எல்லாம் நம்ம பகவான் கிட்ட சரணம் செய்யணும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம இந்த பகவான் நாம சொல்லும் போது நம்ம பக்தியோட பகவானுக்கு சரணம் செஞ்சு நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நம்ம ஜபிக்கிட்டோம், ரொம்ப விளையாட்டுத்தனமா நம்ம சொல்லக்கூடாது இந்த பகவான் நாமத்தை. ஸோ பகவத்கீதையிலேருந்து 2வது அத்தியாயத்துல 62வது ஸ்லோகத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் பகவான் சொல்றாருல, வைல் கான்டெம்ப்ளேட்டிங் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் அ பர்சன் டிவலப் அட்டாச்மெண்ட் ஃபார் தேம் and from such attachment loss develop and from loss anger rises. இந்த கஜேந்திராவோட வாழ்க்கையில பாருங்க, கஜேந்திரா ஏனியா வாழ்ந்து கொண்டிருந்தா, அவர் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தார், குடும்பத்து மேல பற்று, பிள்ளைங்க மேல பற்று, அவர் மன்னரா இருந்தார் ஏனையா அந்த பதிஷா அது மேல பற்று, அந்த மாதிரி பற்றோட வாழ்ந்து கொண்டிருந்தார் கஜேந்திரா. சோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த உலகத்தை நம்மளாம் வாழ்றோம். இந்த திருக்குறள்லயும் வள்ளுவர் அழகா எழுதியிருக்கார், மனிதன் மறி பிரிவி எடுக்கிறதுக்கு காரணமே ஆசை, பௌதிக ஆசை. இந்த பௌதிக ஆசை இருக்கிறதுனால மனிதன் மறி பிரிவி எடுத்துக்கொண்டே இருக்கணும் அந்த உலகத்துல. சோ அதனால அந்த பற்று, நம்ம மறி பிரிவு எடுக்கிறதே இது பற்று. சில புறப்பாடு ஒரு வாட்டி சொன்னாரு, நம்ம வந்து கொஞ்சோண்டு கர்மங்கள் பற்று இருந்தா கூட போதுமா, நம்ம வந்து அடுத்த பிரிவு நம்ம எடுப்போம். ஈவன் லித்தல் டிசைர்ஸ் மெத்தல் டிசைர்ஸ் கொஞ்சம் இருந்தா கூட ப்ராப்பர் சொன்னாலே நம்ம அடுத்த பிரிவு எடுப்போம். அதனால தயவுசெய்து நம்மளுக்கு தெரியும், நாம இந்த உலகத்தை வாடுறது வந்து குஞ்சினாலும் நம்மளோட உடலோட தர்மம் இருக்கு, நம்மளோட ஆத்மாவோட தர்மம் இருக்கு. உடல் தர்மம் தான் நம்ம எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம், அது நம்மளோட கடமையை நம்ம செய்யணும். ஆனா நம்மளோட ஆத்மான தர்மம் இருக்கு, இதுதான் கடைசியா இதான் நம்மளை கொண்டு போகும். நம்ம இறந்து போயிட்டோம்னா நம்மளோட உடல் தர்மம் கூட வராது, வர்றது கூட இருந்து இந்த ஆத்மான தர்மம் கூட வரும். சோ அதனால தயவு செஞ்சு இந்த ஸ்லோகத்தை நான் எப்படி நான் எடுத்து சொல்றேன்னா, இப்படி கஜேந்திரா பற்றோட வாழ்ந்து கொண்டிருந்தார், குடும்ப பற்று, புள்ள குட்டி அவருடைய எல்லாம் பற்றோட வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த ஏனே இந்த முதல்ல இருந்து எல்லாத்தையும் மாத்திருச்சு இந்த லீலையில நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றா, ஃப்ரம் எங்க டிலூஷன் ரைசஸ் அண்ட் ஃப்ரம் டிலூஷன் பிபில்டமன் ஆஃப் மெமரி அண்ட் ஃப்ரம் மெமரி இஸ் பிபில்டட் இன்டெலிஜென்ஸ் இஸ் லாஸ் அண்ட் வென் இன்டெலிஜென்ஸ் லாஸ் ஒன் ஃபால்ஸ் டவுன் அகெயின் இன்டு தி மெட்டீரியல் பூல். பகவான் ஒன்னு படிப்படியா சொல்றாரு, இப்படி இந்த பற்றுல இருந்து காமங்கள் வரும், காமங்கள்ல இருந்து ஆத்திரங்கள் வரும், ஆத்திரம் இருந்து புத்தி நம்ம வந்து இழந்து போவோம், புத்தி இழந்து போயிட்டு நம்மளோட கடைசியா நம்ம வந்து திருப்பி இந்த பௌதிக உலகத்துல நம்ம சிக்கிக்கொண்டு திருப்பி மறுப்பிரிவு எடுத்துக்கொண்டே இருக்கும் அப்படின்னு பகவான் படிப்படியா சொல்றோம். சோ இதனால ரொம்ப முக்கியமா இங்கெல்லாம் இங்க ஆரம்பிக்கிறது, நாம் பற்றுல இருந்து ஆரம்பிக்கிறது பகவான் சொல்றோம். அதனால இந்த உலகத்துல நம்ம வாழும் போது வந்து நம்ம வந்து வாழ்றோம், நம்ம வந்து பற்றோட பற்று இல்லாம நம்ம முயற்சி பண்ண வாழ்றோம். இது கஷ்டம் தான், நம்ம சொல்லலாம் பற்று இல்லாம வாடுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து நம்ம வந்து நல்லபடியா கடைபிடிச்சோமா இந்த பற்றுகள் பௌதிக பற்றுகளை கொஞ்சமா குறைக்கும் அவ்வளவு சக்தி இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம். இட்ஸ் வெரி வெரி பவர்ஃபுல் திஸ் ப்ராசஸ், இந்த கிருஷ்ண பக்தி ப்ராசஸ். கீதையிலே பகவான் சொல்றார், தோ சிட்டுவேட்டட் இன் த மோட் ஆஃப் குட்னஸ் கிராஜுவலி கோ அப்வர்ட் டு த ஹையர் பிளானட்ஸ் அண்ட் தோஸ் இன் த மோட் ஆஃப் பேஷன் லீப் ஆன் த ஏர்த்லி பிளானட்ஸ் அண்ட் தோஸ் இன் த மோட் ஆஃப் இக்னரன்ஸ் கோ டவுன் டு நாலேஜ் வேர்ல்ட்ஸ். பகவான் அழகா சொல்றார், நம்ம உலகத்துல வாழும் போது யார் ஒருத்தர் சாத்விக குணத்துல வாழ்றோம், நல்ல தெய்வீக குணத்துல வாடுறாங்களோ அவங்க வந்து இறந்து போயிட்டோன்னா அவங்க மேல லோகத்துக்கு போய் அடைவாங்க.
யார் ஒருத்தர் ராஜகுணத்துல ரொம்ப பற்றோட வாழ்றாங்களோ, பௌதிக பற்று, பணம் பற்று, குடும்ப பற்று, அது பற்று, இது பற்று, ரொம்ப பற்றோட வாழ்றாங்களோ, அவங்க திருப்பி பெருப்பாங்களா இந்த உலகத்துல. ஆனா யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பாவத்துல தமக்குணத்துல வாழ்றாங்களோ, ரொம்ப பாவத்துல வாழ்றாங்களோ, அடுத்த ஜென்மத்துல அவங்க நரகத்துக்கு போவாங்க, கீழ லோகத்துக்கு போவாங்க அப்படின்னு பகவான் வந்து கீதையிலே 14வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றோம். சோ அதனால பக்தருக்கு வந்து ரொம்ப முக்கியம். சில பிரபல் கருணையில இருந்து நம்மளுக்கு வந்து இந்த கிருஷ்ண பக்தி ஏக்கத்தை கொடுத்துருக்காரு. சோ இந்த கிருஷ்ண பக்தி ஏக்கத்துல இருந்து நம்ம வந்து தமகுணத்துல இருந்து ராஜகுணத்துல இருந்து நம்ம சாத்விக குணத்துக்கு வந்து நம்ம வந்து சுத சத்துவ நிலைக்கு வந்து நம்ம கிருஷ்ணா அடையறதுக்கு இந்த வழி பிரபல் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து உண்மையிலேயே நம்ம வந்து நல்லபடியே கடைபிடிச்சுப்பான், நம்மளும் வந்து இந்த பகவான் அடையலாம். ஒரு வாடி சில பிரபாடு கிளாஸ் கொடுத்துருக்கும் போது பிரபாடு சொல்லுவார், துருவ மகாராஜ் லீலையில சொல்லுவார், துருவ மகாராஜ் 6 மாசத்துல தியானம் செஞ்சு விஷ்ணு பகவான் இன்னைக்கு பார்த்தார். சோ அந்த கிளாஸ் கொடுத்துருக்கும் போது பிரபாடு சொன்னார், நீங்களும் வந்து 6 மாசத்துல கிருஷ்ண பகவான் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். நீங்களும் துருவ மகாராஜ் மாதிரி உங்களுக்கும் நேர்மையான முயற்சி இருந்தா, டிட்டர்மினேஷன், யூ ஹாவ் எ சின்சியரிட்டி அண்ட் டிட்டர்மினேஷன் ப்ராப்பர் சொல்லுவார். நீங்க வந்து நேர்மையா மனசு இருந்தா முயற்சி போட்டீங்கன்னா, டிட்டர்மினேஷன் போட்டீங்கன்னா, நீங்களும் 6 மாசத்தை கிருஷ்ணன் பார்ப்பீங்க அப்படின்னு ப்ரோபாட் சொன்னான். ஸோ சில ப்ரோபாட் வந்து இந்த கிருஷ்ணன் பக்தி ஏக்கத்தை கொடுத்துருக்காரு. இது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண ஏக்கம் இல்லை. தயவு செஞ்சு இது வந்து எல்லாம் மதம் மாதிரி அப்படி நினைச்சுக்காது. இந்த இதான் வசந்த ப்ரொசஸ் ப்ரோபாட் நம்மளை கொடுத்துருக்காரு. இந்த ப்ரொசஸ் வந்து இந்த மூலியமா வந்து நம்ம வந்து கிருஷ்ணாவை நம்ம அடையலாம், இந்த நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். சோ கீதையிலிருந்து கிருஷ்ண பகவான் இது அருமையான ஸ்லோகம். 7வது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகத்துல பகவான் சொல்றா, தைவிஹி ஏச குணமாயி மாம மாய துரடியா மாம் ஏவாய பிரபயாந்தி மாயம் ஏதான் தரந்தி. இது அருமையான ஸ்லோகம். அடிக்கடி பிரபாட் சொல்லுவார், கிருஷ்ண பகவான் சொல்வார் அர்ஜுனட்ட, திஸ் டிவைன் எனர்ஜி ஆஃப் மைண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் த 3 மோட்ஸ் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் இஸ் டிஃபிகல்ட் டு ஓவர்கம். இந்த பௌதிக உலகம் வந்து இது என்னத்து செய்யப்பட்டது, என்னோட சக்தி தைவி ஹேஸ் அகுணமாய் மாம மாயா, என்னோட மாயா சக்தியில செய்யப்பட்டது இந்த 3 லோகம். பகவான் சொல்றார், இந்த 3 குணத்தை செஞ்ச லோகம் பௌதிக உலகம் வந்து 3 லோகம், சாத்திய குணம், ராஜி குணம், தம் குணத்து, அது செய்யப்பட்டு இருந்து என்னது, என்னோட மாய சக்தின்றார் கிருஷ்ணா. மாம மாய கிராணியா பகவான் சொல்றா, இதுல இருந்து தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா. அப்படின்னா மோட்சம் அடையிறது இந்த பௌதிக உலகத்திலிருந்து மோட்சம் அடைஞ்சு இருள் அடையுது கிருஷ்ணன் சொல் ரொம்ப கஷ்டமா. இந்த ஒரு சமுத்திரா போல நீங்க பாருங்களா, இந்த படத்துல பாத்தீங்களா, இது ஒரு சமுத்திரா போல நடு கடல்ல நம்மலாம் அப்படியே நீ நினைச்சு பாரு, நடு கடல்ல நீங்களாம் மெதுக்கிட்டு இருக்க, நம்மலாம் மெதுக்கிட்டு இருந்தோமும் ஒண்ணும் இல்லை, ஒரு கப்பல்ல ஒண்ணும் இல்லை, என்ன செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க. நடு கடல்ல நம்ம மெதுக்கிட்டு இருந்தோமா, நம்ம என்ன செய்ய முடியும் நினைச்சு பாருங்க. இதே மாதிரிதான் இந்த பௌதிக உலகம் கிருஷ்ணன் சொல்றார், ஏன் இது ஒரு சமுத்திரா போல நம்மலாம் மெதுக்கிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணன் சொல்றார், But those who have surrendered unto me can easily cross beyond it. பகவான் சொல்றார், நான் யார் ஒருத்தர் வந்து மாம் ஏவாயி பிரபயாந்தி, பிரபயாந்தினா என்கிட்ட சரணம் சேருது. ஆனா யார் ஒருத்தர் என்கிட்ட சரணம் சேராங்களோ சுலபமா எந்த சமுத்திரம் தப்பிச்சு வந்துடலாம், என்கிட்ட நடக்காமல பார்த்து அடையலாம் அப்படின்னு பகவான் சொல்ற. சோ இதான் இந்த ஸ்லோகம் வந்து நான் சொல்றேன்னா, இந்த கஜேந்திர கதை நீங்க பாத்தீங்களா, கஜேந்திரா வந்து 1000 வருஷம் அவர் சண்டை போட்டுறான். முதல்ல கூட அவர் இன்னைக்கு கடைசியில அவரு இறந்து போறார். அந்த முதல்ல வந்து அப்படி இழுத்துட்டு போகுது. கஜேந்திரா தெரிஞ்சிச்சு, நான் ஒண்ணும் செய்ய முடியாது, என்னோட மனைவியை அவதி செய்ய முடியல, என்னோட பிள்ளைங்கையும் நீ அவதி செய்ய முடியல, என்னோட நண்பர்கள் அவதி செய்ய முடியல, யாரும் என்னை அவதி செய்ய முடியல. கடைசியா பகவான் கிட்ட சரணம் செஞ்சார். பகவான் கிட்ட போன ஜென்மத்தோட செஞ்ச அவர் நல்ல காரிய பக்தி செஞ்சதுனால அந்த ஞாபகம் வந்ததுனால அவருக்கு பகவானுக்கு சரணம் செஞ்சார். சோ அட் எண்ட் ஆஃப் தி டே லோட்டஸ் ஃபீட் ஆஃப் கிருஷ்ணா இஸ் தி அல்டிமேட் ஷெல்டர். இது நம்மளாம் புரிஞ்சுக்கணும், நம்ம யாரு வேணாலும் நம்ம நம்பலாம், ஆனா கடைசியா நம்மளுக்கு அபிஷேக்
இந்த பௌதிக உலகத்தை நம்மளுக்கு வந்து மோட்சம் கொடுக்கறது பகவான் ஒண்டி தான், கிருஷ்ண பகவான் ஒண்டி தான் நம்மளை வந்து இந்த பௌதிக உலகத்துல கூட்டு போறோம், வேற யாரும் இல்லை. 30 கோடி 3 தேவர்கள் இருக்காங்க, ஒருத்தர் கூட நம்மளை கூட்டு போக முடியாது இந்த சமுதிரில இருந்து. இந்த பௌதிக உலகத்தின் பகவான் ஒண்டி தான் நம்மளை கூட்டு போக முடியும். 10வது அத்தியாயத்துல இருந்து 8வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றார், அகாம் சர்வாஷ பிரபாவம் மத்த சர்வம் பிரபாத்தி இத்தி மத்தோபஜானி மாம் பூதபவ சமானிதா அண்ட் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்பிரிச்சுவல் மெட்டீரியல் வேர்ல்ட். கிருஷ்ணா சொல்றார், நான் தான் எல்லாம் என்கிட்ட வருது, பௌதிக உலகத்துல இருந்து ஆன்மீக உலகம் எல்லாம் என்கிட்ட வருது. அண்ட் த சோர்ஸ் ஆரம்பமே நாதான்றார் கிருஷ்ணன். Everything emanates from me. எல்லாம் என்கிட்ட வருது, எல்லாம் சர்வ லோக ஆன்மீக உலகமோ இந்த பௌதிக உலகமும் வந்து அது யாருக்கிட்ட வருது, எல்லாம் என்கிட்ட வருதுன்றார். The wise who know this perfectly engaged in my devotional service and worship me with all their heart. பகவான் சொல்றார், யாரு என்னை வணங்குறவங்களா, புத்திசாலி உள்ளவங்க தான் என்னை வணங்குவோம். யாரு புத்தி இருக்கோ அவங்க தான் என்னை வணங்குவாங்க, பக்தியோட என்னை வணங்குவாங்க. பக்தி முழுமையா அவங்க மனசால எனக்கு பக்தி செஞ்சு நீங்க வணங்குவோம். யாரு புத்திசாலி உள்ளவோ, நான் அவங்களுக்கு தெரியுமா பகவான் தான் என் ஆரம்பம், அப்ப நான் ஏன் அவர்கிட்ட பண்ணக்கூடாது, எல்லாம் அவர்கிட்ட தான் வருது, மோட்சமே அவர் தான் கொடுக்குறாரு. அப்ப வந்து அவர்கிட்ட தான் சனம் செய்ய, ஸோ யாரு சனம் செய்வா, புத்திசாலி உள்ளவங்க தான் அவங்க என்கிட்ட சனம் செய்வாங்க அப்படின்னு கீதையிலே பகவானே சொல்றார். சோ சிவன் பகவத் புராணத்துல அழகான ஸ்லோகம் சுக்கடே கோஸ்வாமி சொல்றார். பாகவத புராணம் 6வது கண்டத்துல 3வது பதத்துல 31வது ஸ்லோகத்துல சுக்கடே கோஸ்வாமி சொல்றார், மை டியர் கிங், சண்டிங் ஆஃப் த ஹோலி நேம் த லார்ட் இஸ் ஏபிள் டு அப்ரூட் இவன் த ரியாக்ஷன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் சீன். சுக்கடி கோஸ்வாமி பரக்ஷி மன்னர் கிட்ட சொல்றார் பாவத்துல, இந்த கலியுகத்துல இறைவனோட நாமம், இறைவன நாமம் எந்த மாதிரி பாவம் செஞ்சா கூட அதை அழிச்சிருமா, அவ்வளவு சக்தி இறைவனோட நாமம் அப்படின்னு சுக்கடி கோஸ்வாமி இந்த பரக்ஷி மன்னர் கிட்ட சொல்றோம். Therefore, the chanting of the Sankirtan movement is the most auspicious activity in the entire universe. அப்படிங்களா என்ன சொல்றார், இந்த ஹரிகிருஷ்ண மந்திரா இந்த பகவான் திருநாமம் வந்து இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே இதுதான் மங்களமான விஷயமா, இதை தவிர வேற ஒன்னும் மங்களம் இல்லையா. பகவான நாமம் the whole universe, the most auspicious சொல்றார் சுக்ரீகிருஷ்ணன் சொல்றார். பகவான் திருநாமம் இதுதான் ப்ராப்பர் கொடுத்துருக்கார் நம்மளுக்கு, ப்ராப்பர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார், ப்ராப்பர் நம்மளுக்கு சாதாரண விஷயம் கொடுக்கல. பகவான் சுக்கடே கோஸ்வாமி சொல்றது மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இன் ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஹரிகிருஷ்ண மந்திரம் பகவான் திருநாமம். பாருங்க நம்ம இவ்வளவு கொடுத்திருக்காத பாருங்க, நம்மளுக்கு நேரம் இல்லை. பகவான் நாம சொல்றது நேரம் இல்லை பாருங்க, இப்போ இவ்வளவு ஆபாக்கியம் நம்மளாம் கொடுத்து வைக்காதுங்க பாத்தீங்க, நம்ம கையில கொடுத்து கூட நம்மளுக்கு நேரம் இல்லை, நேரம் இல்லை, மனசு இல்லை, இஷ்டம் இல்லை பாருங்க. அதனாலதான் வியாசமுனி 5000 வருஷம் பண்ணியாச்சுன்னு பாகபுரணம் எழுதிட்டார். வியாசமுனி 5000 வருஷம் பண்ணி அவர் ஞான கண்ணத்துல பாக்குற கலியுக மக்களை பார்த்து அவர் எழுதுறார். அவர் என்ன எழுதுறாருன்னா, பிரயணா பவிச சபியா கலவ அஸ்மி யுகி ஞானகா மந்த சுமந்த மத்தாய மந்த பாக்ய ஹி உட் மந்த பாக்ய. அவர் சொல்றார் கொடுத்து வைக்கிற ஆபாக்கியமா கலியுக மக்கள் வந்து கொடுத்து வைக்காதுங்களாம், பாருங்க இவ்வளவு கொடுத்து வைக்காதுங்களாம். பகவான் நாமம் நம்ம கையில கொடுத்து கூட நம்ம தீக்கு போட்டோம் வேண்டான்னு. ஆனா இதுதான் உலகத்திலே பிரபஞ்சத்திலே மிக மிக மங்களமான விஷயமா, மோஸ்ட் ஆஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இன் தி என்டைர் யூனிவர்ஸ். அதுதான் சில பிரபாடு நம்மளை கொடுத்துருப்பாரு அப்படி நினைச்சு பாருங்க. அப்போ இந்த அளவுக்கு சில பிரபாடுக்கு நம்ம நன்றி கடன் கட்டப்பட்டிருக்கோம், பிரபா இந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்லி என்ன இந்த திருநாமத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தயசிந்து பக்தர்கள் யாரு இந்த கிளாஸ் கேக்குறீங்களோ தயசிந்து இந்த ஹரிகிருஷ்ண மந்திரம் வந்து ரொம்ப இலக்கமா எடுத்துக்காதீங்க, தயசிந்து சீரியஸா நீங்க இந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்து பகவான் நாமத்தை சொன்னோம். ஏன்னா சுக்குடிக்கும் சொல்றேன், இது தவிர வேற மங்களமான விஷயம் இந்தியா இந்த பிரபஞ்சத்திலே இந்த பகவான் நாமந்த தவிர.
please try to understand this so that the others will take it seriously. அவர் பரஞ்சோதி சொல்றார், நீ வந்து இந்த முக்கியத்தை கொடு, ரொம்ப முக்கியத்தை கொடு, அதே மாதிரி வேற ஆரம்பம் இதை பார்த்து அவங்களும் கத்துக்குவாங்க அப்படின்னு நம்மள சொல்றாரு. ஸோ அதான் நம்மளும் வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு இந்த திருநாமம் சிறப்பு, அதனாலதான் அடிக்கடி சொல்ல நம்ம யாரை மறந்தா கூட மறந்துடலாம், ஆனா சில பாப்பாடு வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மறக்க கூடாது. பாகம் புராணம் ஆறாவது கேந்திரத்துல மூணாவது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகத்துல, One who constantly hears and chants the holy name of the Lord and hears and chant about his activities can very easily attain the platform of pure devotional service which can cleanse the dirt from one's heart. யார் ஒருத்தருந்து தனிக்கும் இந்த பகவான நாமத்தை இந்த அரைக்கி சம்பந்தம் உச்சரிக்கிறாங்களோ, பகவான புகழை, பகவான் லீலைகள், இந்த பாகவதம், பகவத்கீதை, பகவான புகழை கேட்கிறாங்களோ, கூட சீக்கிரத்துல அவருக்கு வந்து இந்த தூய்மையான பக்தி தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சுக்ரீகம் சொல்றான், யாரோ ஒருத்தன் பகவான் நாமத்தை சொல்றாங்களோ, ஹரிகிருஷ்ணமோ வந்தா இந்த அவர் புகழை கேட்கிறாங்களோ, பாகவதம், பகவத்கீதா, புராணங்கள் இதெல்லாம் புகழை கேட்கற கொடிசிக்கத்துல அவருக்கு துய பக்தி தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம துய பக்தி தொண்டு செஞ்சாதான் நம்மளோட மனசுல இருக்க கர்மங்கள் அழுக்குகள் எல்லாம் கழுவலாம். One cannot achieve such purification merely by observing vows and performing very ritualistic ceremonies. நம்ம வந்து தபசா செய்யலாம், விரதங்கள் எடுக்கலாம், நம்ம வந்து சாங்கியம் செய்யலாம், இதெல்லாம் செஞ்சா கூட இந்த அளவுக்கு நம்மளோட செஞ்ச பாவத்தெல்லாம் கழுவாது. அதனால நம்ம வந்து பகவான் நாமத்தை சொல்றது, பகவான் புகழை கேட்கறது ரொம்ப முக்கியம். ஒண்ணிதான் நம்மளுக்கு வந்து துய பக்தி கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றோம். சோ கஜேந்திரா முடிச்சிட்டோன்ன, அவர் வந்து இந்த லீலைகள் முடிச்சிட்டோன்ன, நாலாவது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா அது தலைப்பு என்னதுன்னா கஜேந்திரா இன்ட்ரெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ரெண்டாவது அத்தியாயம், மூணாவது அத்தியாயம், நாலாவது தலைப்பு என்னதான் கஜேந்திரா மோக்ஷம். பகவான் வந்து கூட்டு போவார், கஜேந்திராவை கூட்டு போவார். சோ சுக்கடே கோஸ்வாமி வந்து இந்த சமரில ப்ராப்பரா எழுதியிருக்கார். சுக்கடே கோஸ்வாமி ends his chapter by describing the good fortune of the elephant. சுக்கடே கோஸ்வாமி வந்து இந்த கஜேந்திராவோட அவர் இந்த அளவுக்கு அவர் பாக்கியம், பாக்கியசாலி அப்படின்னு அவர் சொல்றார். சுக்கடே கோஸ்வாமி சொல்ற என்ன, கஜேந்திரா பகவானே கூட்டு போ. Sukadev Goswami says that by hearing the narration of Gajendra deliverance, one can also get the opportunity to be delivered. இங்க சுக்கடே கோஸ்வாமி சொல்ற யார் ஒருத்தர் இந்த கஜேந்திர மோக்ஷ நிலை கேட்கிறாங்களோ இல்லைன்னா படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்காம் இறைவனை அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுக்கடே கோஸ்வாமி சொல்றோம். இப்போ பாருங்க, இந்த கஜேந்திர மோக்ஷ நிலை அவ்வளவு சக்தி, நீங்க படிச்சாவே போதும், நீங்க கேட்டாவே போதும், உங்களுக்கு வந்து மோட்சம் அடைக்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுக்ரீ கோஸ்வாமி சொல்றார். பாருங்க, சுக்ரீ கோஸ்வாமி say that by hearing the narration of Gajendra delivered, Gajendra மோட்சம் கேட்டாவே one can also get the opportunity to be delivered. நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறா மோட்சம் அடையுது. இப்போ எவ்வளவு சக்தி பத்திக்கலாம் இந்த மோட்சம், இந்த கஜேந்திர மோட்சம் இல்லை. சுக்கடே கோஸ்வாமி விவிலி டிஸ்கிரைப் தீஸ் அண்ட் தாஸ் த சத் அண்ட் முடிச்சுட்டுதான் சொல்லிட்டோன்னே இந்த நாலாவது அத்தியாயம் கஜேந்திரா மோக்ஷத்தில முடியுது பகவத்து புராணம். சோ அதனால தயவு செஞ்சு நான் ஏன் உங்களுக்கு வந்து இந்த கஜேந்திரா மோக்ஷத்தில நான் எடுத்து சொன்னா, ஏன்னா கேட்டாவே அவ்வளவு சக்தி கஜேந்திரா மோக்ஷம். சோ தயவு செஞ்சு பக்தர்கள் வந்து இது ஒரு கதையா எடுத்து, நான் அடிக்கடி சொல்லுவேன், தயவு செஞ்சு கதையா எடுத்துக்காதீங்க. இந்த லீலையில இருந்து என்ன பாடங்கள் நம்ம கத்துக்கிட்டோம், அந்த பாடத்தை எடுத்து அந்த வேல்யூ எடுத்து நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தி நம்மளும் பக்தியில முன்னேறணும். சோ அதுக்குத்தான் நான் அந்த லீலையை உங்ககிட்ட எடுத்து சொல்றேன். தயவு செஞ்சு ஒரு கதையா எடுத்துக்காதீங்க. இந்த லீலை இப்படி இந்த முக்கியமா நாங்கள் திராவுபதி கதை சொன்னேன், எப்படி கஜேந்திரா ரெண்டு பேரும் ரொம்ப பயங்கரமான சூழ்நிலை இருந்ததுனால இறைவனை கூப்பிட்டு ஒதுக்கிட்டார். அந்த சூழ்நிலை பகவான் வந்தார். சோ நம்மளுக்கு பகவான் வர மாட்டார், ஏன்னா நம்ம வந்து அந்த அளவுக்கு பக்தியில நம்ம கூப்பிடல பகவான்.
அந்த அளவுக்கு பக்தியோடு நம்ம கூப்பிட்டுனா பகவான் மாதிரி கொஞ்சம் நிற்பார். இது ப்ரோபர்ட்டி சொல்லியிருக்கா. When one sees the lotus feet of the Lord, all kinds of doubts and fear within the heart evanish. ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் எழுதப்பட்டிருக்கு, யார் ஒருத்தர் இறைவனோட பகவானோட கமல பாதத்தை இந்த தரிசனம் எடுக்கிறாங்க. யார் ஒருத்தர் பகவானோட கமல பாதத்தை தரிசனம் எடுக்கிறாங்களோ அவங்களோட சந்தேகம் அவங்களோட பயம் மனசுல இருக்கு எல்லாம் பறந்து போயிடும். அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத புராணத்தை 4வது கந்தத்துல 24வது ஸ்லோகத்துல 24 பதம் என்ன 57வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருத்தர் இறைவனோட பகவானோட கமல பாதத்தை பாக்குறேன். ஸோ அதனால நம்ம கோயிலுக்கு வர்றோம், கோயிலுக்கு தனிக்கும் நீங்க வந்து நம்ம வந்து பகவான் கமல பாதத்தை பாக்குறோம். வீட்டுல இருக்கோம், வீட்டுல படங்கள் இருக்க பகவான் கமல பார்த்து சமம் வித்தியாசம் பகவானுக்கு. அதனால ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பகவான் கமல பார்த்து தனிக்கும் நம்ம பார்க்க இங்க சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட சந்தேகம் நம்மளோட பயம் எல்லாம் பறந்து போயிருவோம். Lotus feet of the Lord are so wonderful that whoever takes shelter under them immediately become purified. இங்க சொல்லப்பட்டிருக்கு பகவானோட கமல பாதம் அவ்வளவு சக்தியா. யார் ஒருத்தர் பகவான் கமல பாதத்தை அடைக்கலம் எடுக்கிறாங்களோ கூடு சீக்கிரத்துல அவங்க தூய்மையா ஆகிருப்பாங்க. அவங்க செஞ்ச பாவங்கள் கர்மங்கள் எல்லாம் பார்த்து பெறும், அவங்க வந்து தூய்மையா ஆவாங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த கஜென்ற மோட்சத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா மோக் கஜென்றா வேறு யாரும் ஒருத்த விடுதலை செய்யல. கடைசியா விடுதலை செஞ்சு யாருன்னா இறைவன் ஒண்டித்தான். இப்ப இறைவனோட கமல பாதத்துல அவர் சரணம் செய்யறாரு, அப்பதான் பகவான் வந்து கஜென்றா வந்து விடுதலை செஞ்சு மோட்சம் கொடுத்தார். There are so many dangers in life because the material world is a place of danger. இந்த ஆன் த வே டு கிருஷ்ணா இந்த புஸ்தகத்துல 1வது அத்தியாயத்துல ப்ராப்பர் எழுதியிருக்கா. இந்த உலகம் நம்ம வாழ்றோம்ல இது வந்து என்னன்னா இந்த மாதிரி சூழ்நிலை இஸ் அ டேஞ்சர். ஒரு ஒரு படி எடுத்துக்கிறோம், ஒரு ஒரு படி எடுத்துக்கும் போதே நம்ம ஆபத்து காத்துக்கிட்டு இந்த மாதிரி உலகத்துல நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நீச்சு ஆஃப் திஸ் மெட்ரி வேர்ல்ட். ஸோ அதனால டேஸ் வந்து நம்ம வந்து நினைக்க கூடாது, ஓ நான் வயசான காலத்துல நான் பக்தி எடுத்துக்கிறேன், வயசான காலத்துல நான் கோயில் வரேன், வயசான காலத்துல நான் சண்டிக்கு பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்ம எழுந்து போமா இல்லையான்னு கூட நமக்கு தெரியல. நாளைக்கு நம்ம சூரியனை பார்க்க போறோம்னா கூட நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மளோட ஆயுஸ் இப்ப முடியும் போது நம்மளுக்கு தெரியாது. அதனால இப்ப வாழ்ற வரைக்கும் நம்ம இந்த இப்ப பக்தியில் நம்ம வாழணும்னா இதாங்க சொல்லப்பட்டு. Ignorance is the cause of sinful life and sinful life is the cause of one's dragging on in material existence. பகவத் கீதையில் இந்த 4வது அத்தியாயத்தின் 31வது பதத்துல இங்க கிருஷ்ண பகவான் சொல்றார், இந்த உலகத்துல நம்ம வாழ்றது இந்த எல்லாம் பாவம் காரியங்கள் செய்யறோம் அதோட காரணமே ஆரம்பமே எங்கன்னா அறியாமை. இந்த அறியாமை இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பாவத்துல வாழ்ந்து கொண்டோம். இந்த உலகத்துல நிலையை பாருங்களேன், இந்த உலகத்துல பாருங்க, உலகமே எல்லாம் பாவத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியல அவங்க செய்யறது பாவம், அவங்களுக்கே தெரியல. அந்த மாதிரி அறியாம இல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எல்லாம் பாவமும் செய்யிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அறியாமையினால அவங்க பாவத்தை வாடுறாங்க. இந்த பாவத்தை வாடுறதுனால திருப்பி மறி பேர் எடுத்துக்கொண்டே இருக்க அந்த உலகத்துல அப்படின்னு கிருஷ்ண பகவான் கீதையிலே 31வது ஸ்லோகத்தை சொல்றான். ஸோ அதனால தயவுசெய்து ஒன் ஹூ இஸ் சபிஷியன்ட் இன்டெலிஜென்ட் டு ப்ராக்டிஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஆர் டிவோஷன் சர்வீஸ் ஃப்ரம் தி டெண்டர் ஏஜ் ஆஃப் சைல்ட்ஹுட். சிவன் பாகம் புராணத்துல 7வது கந்தத்துல 6வது அத்தியாயம் 1வது ஸ்லோகத்துல பிரலாத் மகாராஜ் சொல்றார். இந்த ஸ்லோகத்தை இந்த பிரலாத் மகாராஜ் சொல்றாரு, நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம இந்த பக்தியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றோம். பிரலாத் மகாராஜ் சொல்றோம், சின்ன பிள்ளையில நம்ம வந்து சொன்ன வயசான காலத்துல பாத்துக்கலாம் ப்ரோ, வயசான காலத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து சின்ன பிள்ளையிலே, அதனால தயவுசெய்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சிறு வயசுல நம்ம அவங்களுக்கு பக்தியே நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பிரலாத் மகாராஜ் சொல்றாரு, தண்டை சிறு வயசுல நம்ம வந்து இந்த பக்தி எடுக்கணும் அப்படின்னு பிரலாத் மகாராஜ் சொல்றோம். அதான் ஒரு வாட்டி வந்து ஒரு மாணவர் அவன் வாத்தர் கிட்ட கேட்டானா, வாத்தர் கிட்ட கேட்டானா, சார் நான் வந்து
செய்யாத தப்புக்கு நீங்க தண்டிப்பீங்கன்னா கேட்டோம். சார் கேட்டேன், வாத்தர் கிட்ட, நான் செய்யாத தப்பு செய்யாத விஷயத்துக்கு நீங்க நீ தண்டிப்பீங்களான்னு கேட்டான். அப்ப வாத்தர் சொன்னா, இல்லையே, நீ செய்யாத விஷயத்துக்கு தப்புக்கு நான் எப்படி நான் உன்னை தண்டிக்கிறது? நீ தப்பு செஞ்சாதான் தண்டிக்கிறோம், நீ செய்யாத தப்புக்கு நான் எப்படி உன்னை தண்டிக்கிறது அப்படின்னு சொன்னா வாத்தர், ஆமா சார், நான் அவங்களோட ஹோம்ஒர்க் செய்யல சார் அது அப்படின்னு சொன்னான். ஸோ அவன் கெட்டிக்கிறான், அவன் ஹோம்ஒர்க் செய்யாதனால அவன் வாத்தார் கட்டி அவன் வந்து பேச்சு மூலியமா அவன் மடக்கிட்டான். ஓகே, ஹரி கிருஷ்ணா. ஸோ நம்மளோட கஜென்ட்ராவோட மோட்சம் லீலைகள் முடிச்சு அடுத்தது வந்து நம்மளுக்கு குவிஸ் கொடுக்குறேன், கேள்விகள் கேட்கறேன். ஸோ யாருக்கு இந்த பதில் தெரிஞ்சா நீங்க வந்து அன்மியூட் பண்ணி நீங்க பதில் சொல்லலாம். இதை நான் கேட்கறது கேள்விகள் எல்லாம் இந்த ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசணும்ல, அது பதில் அதுல இருக்கு. ஸோ யாருக்கு தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லலாம். ஒன்னா கேள்வி வந்து, ஹூ வாஸ் கஜென்ட்ரா இன் தி ப்ரீவியஸ் லைஃப் அண்ட் ஹூ வில் கர்ஸ் ஹிம். கஜென்ட்ரா வந்து போன ஜென்மத்துல அவர் யாரு, யார் அவரை சாமம் மூடுவார் ஏனையா பிறக்கிறதுக்கு? யாருக்கு பதில் தெரிஞ்சா அன்மியூட் பண்ணி எனக்கு பதில் சொல்லுங்க. கேட்டவங்க, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, சொல்லுங்க பிரபு. ஓகே, அகஸ்திய முனியம் வந்துட்டு கர்ஸ் பண்ணவர், இஸ் பிரீவியஸ் லைஃப் வந்து கிங் இருந்து. ஆமா, கஜேந்திர வந்து இன்றைய உண்ண மன்னர், அவர் வந்து அகஸ்திய முனி இந்த சாப் மோடுவாரு. ஓகே, தேங்க்யூ பிரபு. சரி, அடுத்த கேள்வி வந்து, ஹூ வாஸ், சோ கோப பிரபு நீ சொல்ல முடியாது, வேற பக்தர் வாய்ப்பு கொடுக்க, ஹூ வாஸ் தி க்ரோக்கடைல் இன் ஹிஸ் பிரீவியஸ் லைஃப் அண்ட் ஹூ வில் கர்ஸ் இட். அந்த முதல்ல போன ஜென்மத்துல யாரு, யாரு அந்த முதல்ல அவரது சாமி ஓடுவார் முதல்ல பார்க்கறதுக்கு? வேற பக்தர் பதில் சொல்லுங்க. ஓட்டி யாரு தள்ளியா? அடுத்த கேள்வி, இந்த வாட் இஸ் த லெசன் வி லேர்ன் ஃப்ரம் கஜேந்திரா மோக்ஷ லீலா? இந்த கஜேந்திரா மோக்ஷ லீலில இருந்து என்ன பாடம் நம்ம கத்துக்கிறோம்? இது யாரு வேணா பதில் சொல்லலாம். என்ன பாடம் நம்ம கத்துக்கிறோம்? ஹரிகிருஷ்ணா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பகவான் கிட்ட நம்ம முழுசா சரண்டர் பண்ணிருந்தோம். பகவான் கிட்ட நான் முழிச்சா சரணம் செஞ்சேன். ஓகே, ரொம்ப அருமையான பதில் பிரபு, ரொம்ப தேங்க்ஸ். வேற பக்தர்கள் என்ன என்ன பாடம் நம்ம கத்துக்கிட்டோம் இந்த மோக்ஷலியில் இருந்து? வேற பக்தர்கள், ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, வாட் இஸ் த லெசன் பிரபு வி லேர்ன்? ஓகே, என்னன்னாக்கா, நமக்கு எவ்வளவுதான் சொந்தம் பந்தம் எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் சந்தோஷமா இருந்தாலும் சரி, இதெல்லாமே வந்து டெம்பரவரி, அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன, அதனால வந்துட்டு இருக்கும் பொழுதே நம்ம பகவான் இடத்துல பக்தி செஞ்சு அவர் இடத்துல போய் சேரணும் அப்படின்ட்டு. இந்த கஜேந்திரா மோக்ஷ லீலை பாத்தீங்களா, அவர் வந்து இந்த கடைசி கஷ்டமான சூழ்நிலை வரும்போது அவரது மனைவி, அவர் பிள்ளைங்க, அவர் நண்பர்கள், சொந்தக்காரர்கள் யாரும் அதிசயப்படும். அதே போலத்தான் நம்ம வாழ்க்கையிலயும், உலகத்துல நம்ம வாழ்றோம், எல்லாம் பந்தக்கத்தான் வச்சிருக்கோம், ஆனா கடைசியில இருந்து யாரும் அதிசய முடியாது. கடைசியில இருந்து பகவான் ஒண்டி தான் நம்மளோட அதிசய முடியும். அதனாலதான் ஆதிசங்கர் சரியா சிவபெருமன் அவதாரம் வந்து ஆதிசங்கரை வந்து அழகா பாடிட்டு போனார், பச்சை கோவிட்டா பச்சை கோவிண்டா பச்சை கோவிண்டா மூட மதி புன்னாரப்பி ஜானனம் புன்னாரப்பி மாறனம் புன்னாரப்பி ஜானினி ஜாத்தரி சாயனம் யார் சம்சாரி வடுஸ்தாரி கிருபாய பஹி பரிமுராரி பஜ கோவிந்தா பஜ கோவிந்தா பஜ கோவிந்தா மூட மடி அடிச்சக்கடி அழகா பாடுவார். கோவிந்தா வணங்க, கோவிந்தா வணங்க, கோவிந்தா வணங்க,
புண்ணாரப்பி ஜானம் திருப்பி நம்ம பெரிய எடுக்கிறோம் இந்த உலகத்துல புண்ணாரப்பி மாறணும், திருப்பி நம்ம இறந்து போறோம், திருப்பி ஒரு தாய் வயிற்றுல நம்ம பிறக்கிறோம். இந்த சம்சார காடல தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டம் பண்றாரு. கிருபாய பகி முராரி, யாரு நம்மளை காப்பாத்த முடியும்? கிருபா, யாரோட கிருபா? முராரியோட கிருபா. முராரி யாரு? கிருஷ்ண பகவான். கிருஷ்ண பகவான காரணம் உண்டிதான் நம்மளை காப்பாத்தோம் அப்படின்னு ஆடிச்சங்கை சராவி சிவபெருமான் அவதாரம் அவரே பாடி போயிருக்கார். சோ அதனாலதான் இந்த கஜேந்திர மோக்ஷ டீல நம்ம என்ன பாடம் கத்துக்கிறோம்னா, நம்ம என்ன மாதிரி பந்தங்கம் எல்லாம் இருந்தா கூட கடைசியா நம்ம காப்பாத்துறது யாரு? பகவான் கவனப்பாதம் ஒண்டிதான் நம்மளை காப்பாத்தோம். சோ தயவு செஞ்சு பிரபு சொன்ன மாதிரி இப்பயே நம்ம பகவானுக்கு சரணம் செய்ய பக்தி நம்மளும் கடைசியில இறைவன் அடையத்துக்கு நம்ம முயற்சி பண்ணோம். சரி, வேற பாடங்கள், வேற பக்தர்கள் என்ன பாடம் நீ கத்துக்கிட்டீங்க சொல்லலாம். எனிபடி எல்ஸ், என்ன பாடம் நீங்க கத்துக்கிட்டீங்க? பகவான் கஜயுத்த பய அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒருவர் செல்வம், அவருக்கு எவ்வளவு செல்வம், பிறப்பு எடுத்திருக்காரு, அதாவது உயர்கூடி பிறப்புனாக்கு ஹையர் அந்த பிறப்பு எடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு அழகு இருக்கு, தவம் இருக்கு, கல்வி இருக்கு, ஆற்றல் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, தேக பலம் இருக்கு, முயற்சி இருக்கு, நல்ல புத்தி இருக்கு, யோக சக்தி இருக்கு, ஆனா இது எவ்வளவுதான் இருந்தாலும் சரி பகவான் இடத்துல இது திருப்தி படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பகவான் எதுல திருப்தி ஆகுறாரு அப்படின்னாக்கா, இந்த கஜேந்திரா பகவான நோக்கி, அந்த பகவான நோக்கி முயற்சி பண்ணி அந்த பக்தி செய்து பார்த்தீங்களா, அந்த பக்தி தான் கஜேந்திரன் செய்யும் பொழுது பகவான் திருப்தி ஆடுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல ஆழ்வார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, தொழுங்காதர் களிரளிப்பான் புல்லுந்து தோன்றினியே அப்படின்ட்டு ஆழ்வார்கள் பாசுரத்தை சொல்றாங்க. அப்படின்னாக்கா அந்த பகவான நோக்கி கஜேந்திரன் அந்த தாமர பூவை தண்ணில நலச்சி நலச்சி எடுக்குது. அந்த தாமரப்பூ சிறிது நேரம் ஆயிடுச்சு பாத்தீங்கன்னாக்கா அது காஞ்சி போயிடும். ஆனா அந்த கஜேந்திரன் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த மலர் பகவானுக்காக படைக்கிறதுக்காக வச்சிருக்காங்க, இது வாடுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலரை தண்ணில ஆத்துல நலச்சி 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 அந்த வாடாம பகவானுக்கு சாத்தணும்னு சொல்லி அந்த அந்த லவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த லவ் அதான் தொழுங்காதர் களிர். அதாவது அந்த யானைக்கு பகவான தொழ வேண்டும் என்ற காதல் இருந்தது. சோ அதேதான் அந்த காதல் நமக்கும் வேண்டும் அப்படின்ட்டு ஆழ்வார்கள் சொல்றாங்க. விரும்புறாரு சொல்லப்படுகிறது பிரபு. ரொம்ப தேங்க்ஸ். வேற பக்தர்கள் உங்களுக்கு இந்த பாடம் இருந்தா நீங்க சொல்லலாம். சோ முக்கியமா நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, சோ இந்த கஜேந்திர மோக்ஷில இருந்து லார்ட் லோட்டஸ் ஃபீட் இஸ் ஓன்லி ஷெல்டர் சொன்ன மாதிரி பகவான கமல பாதம் தான் கடைசியா அவதான். இதான் நம்மளோட பரம் கத்தி. நம்மளோட பரம் கத்தி, நம்மளோட ஹைஸ்ட் கோல் இந்த பகவானோட கமல பாதம். இதான் முக்கியமா நம்மளுக்கு இந்த கஜேந்திர மோக்ஷில இருந்து நம்ம கத்துக்கிறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ கடைசியா நான் முடிக்காது முன்ன நான் லெட் அஸ் ப்ரே அவர் ஹம்பல் ஒபீசியன்ஸஸ் டு ஈஸ்வரனே பக்தாரு சுவாமி மகாராஜ். நம்மளும் மட்டும் பிரிஞ்சிட்டாரு, திருப்பி அவர் ஆன்மீக உலகத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. சோ மகாராஜோட கடைசி ஒரு ஸ்லோகம் அறிவே நான் சொல்றேன், நான் ஷேர் பண்றேன். மகாராஜ் சொல்லியிருக்காரு, சில ப்ரோபான் வில் சேவ் யூ ஃப்ரம் திஸ் டேஞ்சரஸ் ஓஷன் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர் அண்ட் டேக் யூ பேக் டு தி ஸ்பிரிட் ஸ்கை, ஜஸ்ட் ரிமைன் அட்டாச் டு ஹிஸ் டிவைன் லோட்டஸ் ஃபீட். சோ சொன்ன மாதிரி கமல பாதம், இந்த பகவான கமல பாதம் யாரு மூலியமா வருதுன்னா சிலப்பிரபாத் மூலியமா வருது. அதனால மகாராஜ் சொல்றது,
நம்மெல்லாம் பகவான கம்மலை பார்த்து நம்ம அடிக்கிறதுனா முத இந்த பிரபுபாட கம்மலை பார்த்து நம்ம இருக்கே பிடிச்சுக்கணும். நம்மெல்லாம் பிரபுபாட கம்மலை பார்த்து இருக்கே பிடிச்சுக்கிட்டோமா, பிரபுபான் வந்து இறைவனோட கம்மலை பார்த்து அடிக்கிறதுக்கு பிரபுபான் நம்ம எல்லாம் போட்டு போவோம். ஸோ ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீல பிரபுபாட் கி ஜெய்.